யார் யாரும் திரைப்படத்திலே நாலு படம் வெற்றி படம் கொடுத்தால் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசை வருகிறது. மொழியை பற்றியோ, இனத்தை பற்றியோ, இந்த மண்ணை பற்றியோ, இந்த தேசத்தை பற்றியோ எந்த விதமான அக்கறையும் ஈடுபாடும் இல்லாதவர்களுக்கெல்லாம், அதை பற்றிய புரிதலே தெளிவே இல்லாதவர்களுக்கெல்லாம் நாடாள வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஆனால் இந்த நாட்டுக்காக, இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக உண்மையாகவும் தூய்மையாகவும் போராட வேண்டும் என்று களத்தில் நிற்பவர்கள் இது என்ன கூடாது அல்லவா? ஆகவே இந்த திரைப்படத்திலே ஏதோ ஒரு பேராசை கொண்டு இந்த பாத்திரத்திலே திருமாவளவன் நடித்து விடவில்லை. நண்பர்களின் அழுத்தத்திற்காக நடித்திருக்கிறேன் என்பது ஒன்று. இந்த கனவு எதிர்காலத்தில் நனவாக வேண்டும் என்பதும் ஒன்று. இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். குழந்தையை நாம் பெற்றெடுக்கிற போது என் பிள்ளை ஐஏஎஸ் ஆக வேண்டும், என் பிள்ளை ஐபிஎஸ் அதிகாரியாக வேண்டும், என் பிள்ளை அரசியல் தலைவராக வேண்டும், என் பிள்ளை பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்று தாய் காடுகிறாளே கனவு, அதுதான் அப்துல் கலாம் சொன்ன கனவு. தூங்கிக் கொண்டிருக்கிற போது காணுகிற கனவு அல்ல, விழித்திருக்கும் போதே காணுகிற கனவுதான் கலாம் சொன்ன கனவு. சில பேர் கனவு காண சொன்னார் அப்துல் கலாம் என்று தூங்கிக் கொண்டே கனவு கண்டால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. கனவு என்பது நம்முடைய விழித்திரையிலே பொருள்களை பார்ப்பதை போல நம் மூளை திரையிலே காட்சிகளை பார்ப்பது. ஐநீசாக என் மகன் வருகிறான் என்கிற போது அவர் எப்படி உடை உடுத்தி வருகிறான், எந்த காரிலே வருகிறான், எப்படி நடந்து வருகிறான், அவனை சுற்றி யார் யார் வருகிறார்கள், அவனுக்கு என்ன பாதுகாப்பு என்பதெல்லாம் ஒரு தாயின் மனத்திரையிலே ஓடும். அந்த மனத்திரையிலே ஓடுகிற காட்சி தான் கனவு. ஆக அந்த கனவு நனவாக வேண்டும், அதற்கு அடுத்த தலைமுறை தயாராக வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அண்ணன் இயக்குனர் ராமநாராயணன் அவர்களும் ஒரே ஒரு நொடி பேசிய நம்முடைய அண்ணன் அன்பாலையா பிரபாகரன் அவர்களும், அண்ணன் முரளிதரன் அவர்களும், இயக்குனர் பவித்ரன் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து திருமாவளவன் வெற்றி பெற வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அதுவரை சரி, மத்திய அமைச்சராக வேண்டும் என்று அண்ணன் இயக்குனர் ராமநாராயணன் அவர்கள் பேராசையோடு வாழ்த்தியிருக்கிறார். அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பதவிக்காரல்ல, அரசியல் அதிகாரம் என்கிற வலிமை இருக்கிற போதுதான் தோழர்களே நாம் குரலுக்கும் வலிமைக்கு சொல்கிறோம். 15 ஆண்டுகளாக நான் வீதியிலே நின்று போட்ட முழக்கங்களைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம். அதுதான் பதிவாகிறது, அதுதான் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. 1-2 பேர் சட்டமன்றத்தில் பேசுவதே ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் இந்திய அரசின் வெளியுற உறவு கொள்கையில் இருக்கிற தவறை, பிழையை நாம் நாடாளுமன்றத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும். ஈழத் தமிழிடம் அழிந்து கொண்டிருக்கிற போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்திய அரசின் வரலாற்று பிழையை நாடாளுமன்ற அவையிலே நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு ராணி சீதை மன்றத்திலே பேசுகிற திருமாவளவனின் இந்த கருத்து காற்றிலே கரைந்து போய்விடும். ஆனால் ஒரு நல்ல பிரபலமான நடிகர் பேசினால் இதுவும் நாளைக்கு 4 கால செய்தியாக 8 கால செய்தியாக கூட வரும். திருமாவளவன் பேச்சு அப்படி வரா. நாடாளுமன்றத்திலே பேசினால் ஏடுகளிலே போட்டாலும் போடாவிட்டாலும், ஊடகங்களிலே அது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், அவையிலே இருக்கிற அமைச்சர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும், அதற்குரிய விடை சொல்லியே தீர வேண்டும், வெளியுறவு கொள்கையிலே ஒரு மாற்றத்தை உயர வேண்டும். அந்த நிலையை நாம் உருவாக்க முடியும். தெற்காசிய நாடுகளுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில இலங்கைக்கு இந்தியா உதவுவது, இந்தியாவுக்கு இலங்கை உதவுவது என்கிற அடிப்படையிலும், பாகிஸ்தான் சீனா போன்ற பகை நாடுகளைப் போல இலங்கை ஒரு பகை நாடாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவும் இந்தியா வாய் மூடி மௌனித்து கிடக்கிறது. ஈழத்தமிழினம் அழிவதை வேடிக்கை பார்ப்பதற்கு இதுதான் அடிப்படை காரணம், வேற எதுவும் இல்லை. ஆனால் இதில் பிழை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அதுதான் நாடாளுமன்ற அவையிலே பேசப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது.
ஒருவேளை நம்முடைய தலைவர்களின் வாழ்த்துக்களும் இங்கே திறந்திருக்கிறவங்களை போன்றவர்களின் வாழ்த்துக்களும் நிறைவேறுமானால் பலிக்குமானால் திருமாவளவன் நாடாளுமன்ற அவையிலே ஈழத் தமிழர்களுக்காக உழத்து முழங்குவான் என்கிற உறுதியை இந்த நேரத்தை நான் தந்து அடுத்த படத்திலே ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று அண்ணன் ராமநாராயணன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். வாக்குறுதி தவறமாட்டார் என்று நான் கருதுகிறேன். அண்ணன் அவர்கள் கட்டாயம் எனக்கு இந்த வாய்ப்பை தர வேண்டும். நடிப்பதற்காக அல்ல, திரைப்படங்களில் இப்படிப்பட்ட என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பை கட்டாயம் தாருங்கள். ஆனால் சற்று தாமதமாகும், என்னிடத்திலே உள்ள சிக்கல் அதுதான். என்றாலும் கூட முன்கூட்டியே நீங்கள் சொல்லிவிட்டால், காட்சிகளை சொல்லிவிட்டால், நான் பாடல் உங்கள் படத்திலே ஒரு பாடலை எழுத வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே அந்த வாக்குறுதியை மீண்டும் இங்கே நினைவுபடுத்தி உங்களை சாட்சியாக வைத்து அதை உறுதிப்படுத்திக் கொண்டு நம்முடைய தமிழரசன் அவர்களை